ரவி, என் மகளுடைய உயிரை ரெண்டாவது முறையாவும் காப்பாத்திருக்கேன். இதுக்கு என்ன கைமாறு செய்தாலும் இடாகால் தம்பி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கவலையை மறந்து கலகலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு தான் எனக்கு அதுவே போதும். ரவி, நான் நீலாவுக்காக சுவிட்சர்லாந்து கேதுனேன், அந்த மருந்து எல்லாம் வந்துருச்சு. ஆஹா, ரொம்ப நல்ல செய்தி. என்ன ஆயிடு, வரும்போதே நல்ல செய்தியா கேள்விப்படுறேன். ஆமா தம்பி, நம்ம நீலாவுக்காக டாக்டர் புது புது மருந்தா வரவழைக்கிறாரு. நம்ம வக்கீல் சார் மட்டுமன்னா, அவர் தானே டாக்டர் மாதிரியே இருக்கிறாரு. நீலாவுடைய நிழல்ல கூட தூசி படக்கூடாதுன்னு பத்திரமா பாதுகாக்கிறாரு. தூங்குறதே இல்ல. திருடர்கள் தான் தூங்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எதையுமே திருட்டு கொடுக்க கூடாதுங்கிறவங்களும் தூங்க மாட்டாங்க. மிஸ் நாகராஜன், வெரி குட். நீலா கடல்ல விழுந்துட்டாங்களே, தெரியுமா உங்களுக்கு? என்னது, உள்ளதான் இருக்காங்க. நீலா, நீலா, ஓ சாரி. யார் நீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? என் ரூமுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? அப்பா, அப்பா! அம்மா, அவர் நம்ம நண்பரம்மா, உன் உயிரை காப்பாத்துறவர். நீ சீக்கிரம் வா, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். ரவி, உங்களையே யாருன்னு கேக்குறாங்களே, அப்படின்னா நீலா சுய உணர்வோட பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் வாமா. நீலா, அப்பா, யார் இவர்? நீலா, அவரை பார்த்ததாகவே உங்களுக்கு ஞாபகம் இல்லை? எங்க, என்ன கொஞ்சம் பாருங்க, என்ன கூட உங்களுக்கு தெரியல? மன்னிக்கணும், உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததாகவே எனக்கு நினைவில்லை. என்னம்மா இது, அவங்க ரெண்டு பேருமே நமக்கு ரொம்ப வேண்டியவங்கம்மா. இவர் டாக்டர், அவர் வக்கீல். டாக்டருடைய நிழல் மாதிரி எப்பவும் கூடவே இருப்பார். டாக்டர், வக்கீல், ஏன் சித்தப்பா, இது என்ன கோர்ட்டா இல்ல ஹாஸ்பிட்டலா? நீலா, உனக்கு வந்திருக்கிற பயங்கரமான வியாதியை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? மிஸ்டர் நாகராஜன், கொஞ்சம் சும்மா இருங்க. நீலா, அவர் சொல்ற மாதிரி அவ்வளவு பயங்கரமான வியாதி உங்களுக்கு இல்ல. இல்ல, நீங்க எல்லோருமா சேர்ந்து எதையும் மறைக்கிறீங்க, நாடகம் ஆடுறீங்க. அப்படி எதுவுமே இல்லையே. நீங்க பல்லவ சரித்திரத்தை விரும்பி படிச்சீங்க, அதனால அதே நினைவா இருந்துட்டீங்க, அவ்வளவுதான். நாம் எதை நினைக்க கூடாதுன்னு நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புறோமோ அந்த நினைவே திரும்ப திரும்ப வரும். அது மனதனுடைய பலவீனம். இது நான் நினைச்சேன், இது நான் திரும்ப திரும்ப சொன்னேன். சாகனும் சாகனும் சொல்லிட்டு பைத்திய மாதிரி ஓடனே எங்களை எல்லாம் தவிக்க வச்சுட்டியம்மா. நாகராஜன், எல்லாம் பேருக்கு இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஆபத்து தேடி நேரத்துல எல்லாம் என் நண்பர் ரவி தான் உங்களை காப்பாத்தினார். ஏன் சார், ஏன் என்னை காப்பாத்தினீங்க? இப்படிப்பட்ட பயங்கர வியாதி இருக்கிற என்னை சாக விட்டிருக்கலாமே. அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத. நீலா, நடமாட முடியாம படுத்த படுக்கையா கிடக்கிறேன்னா எதுக்காக உயிரோடு இருக்கிறேன்? நாலு பெண்களை போல நீயும் நல்ல வாழ் வாழ வேணாமா? அதை என் கண்ணால பார்க்க வேணாமா? இல்லப்பா, அந்த ஆசை என்னால பூர்த்தி செய்ய முடியாது. பெண்ணா பிறந்தனா பெத்தவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு. நீலா, நீலா, என்னங்க, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, எதுக்காக இப்படி கண்ணீர் விடுறீங்க? இனிமே உங்க மகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. புதுசா வந்திருக்கிற இந்த மருந்துகளை உபயோகித்தா ரொம்ப சீக்கிரமே குணமாயிடுவான். வந்துட்டீங்களா? இத்தனை நாள் எங்க தான் போயிருந்தீங்க? எங்க போயிருப்பேன், பணம் தேட போயிருந்தேன். வியாபார விஷயமா வந்த? ஆமா, உழைக்காம களைக்காம கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விசித்திரமான வியாபாரம். ஆனா காரியம் கைகூடுற சமயத்துல கடையே மாறி போச்சு. என்னத்தான் சொல்றீங்க கௌரி? மகாபலிபுரத்தில் இருக்கிற அண்ணனுக்கு 1 கோடி ரூபாயும் வாரிசா ஒரே ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த பைத்தியம் சீக்கிரமா சாகும், அந்த அதிர்ச்சியில் அண்ணனும் போயிடுவான். அந்த 1 கோடி ரூபாயும் எனக்கே கிடைக்கும்னு கோட்டை கட்டிட்டு இருந்தேன் கௌரி, கோட்டை கட்டிட்டு இருந்தேன். அதனால்தான் அவளை குணப்படுத்த வந்த டாக்டர் எல்லாம் பயமுறுத்தி சாமர்த்தியமா விரட்டி அடிச்சேன். ஆனா இப்ப திடீர்னு முளைச்சிருக்கிறான் ஒரு படுபாவி, கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியத்தை தெளி வைக்கிறான், என் ஆசையில கொல்லி வைக்கிறான் கௌரி, கொல்லி வைக்கிறான். அத்தா பாவம்,
அந்த பொண்ணு சீக்கிரமா குணமாகட்டும். அவ மரணத்தினால கிடைக்கிற பணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். கௌரி, நீ ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியாக வேண்டாம். வேண்டாம், எனக்கு வேண்டியது ஒரே ஒரு மஞ்சள் கயிறு. எத்தனை நாளைக்கு தான் இந்த திருட்டு நாடகம்? பணத்தை சுண்டி பார்த்து வாங்குற உலகம் வதந்திய மட்டும் அப்படியே ஏத்துக்குது. அத்தான் என்னை பத்தி ஊர்ல பல மாதிரியா தவறா பேசிக்கிறாங்க. எனக்கு அவமானமா இருக்கத்தான். அத்தான் எப்பத்தான் நம்ம கல்யாணம் சொல்லுங்கத்தான். கல்யாணமா? அடுத்த நாள். நாளைக்கா? இல்ல, என் எண்ணமெல்லாம் இடையறன அடுத்த நாள். கௌரி, என்ன நீ மனப்பூர்வமா விரும்புறியா? அத்தா, உங்களுக்காகத்தானே தவம் கிடக்கிறேன். கௌரி, நம்ம கல்யாணம் நடக்கணுமா? ஐயோ, இல்லைன்னா என்னைக்கோ செத்துருப்பேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? அத்தா, உங்க கையால விஷம் கொடுங்க, குடிக்க தயாரா இருக்கேன். இப்ப நீ என் கௌரி. கூடவே ஒரு மெழுகு பொம்மை கூட்டி வந்திருக்காரு. ஏன்பா, இங்க நீ கைடா நான் கைடா? என்ன பாத்தீங்களா, சிரிக்கும் சிலை, மயக்கும் சிலை, அழகு சிலை, அசையும் சிலை, கண்ணு ஒரு வலை, கூந்தலோ அலை, இதற்கு ஏது விலை? அது தலை. வாங்க சுத்தி பாக்கலாம். நிஜமாவே நீங்க சில மாதிரியே இருக்கீங்க. நான் பொய் சொல்ல மாட்டேங்க. நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்களே. சுமாரா பேசுவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பொய் சொல்லலையே. ஆமா, நீங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்க? கல்லு மத்தியிலேயே இருக்கணும்னு என் தலையில எழுதிருக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கும் கல்லுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. எங்க அம்மா நாமக்கல், எங்க அப்பா குண்டக்கல், நான் பிறந்தது திண்டுக்கல். ஆமா, இதே மாமல்லபுரத்துல ஒரு நாள் சிவகாமி சிரிச்சாங்க. அதை பார்த்து நரசிம்ம பல்லவர் அப்படியே அசந்துட்டாரு. இப்ப நீங்க சிரிச்சீங்க, நான் அசறேன். அது ஏங்க மோகினி? அதுக்குள்ள வந்துட்டே சுத்தி காமிக்கலையா? போல யானே அவர் கண்ணுக்கு தெரிஞ்சாரு, என்னத்துல சுத்தி காமிக்கிறது? திரும்பி போயிட்டு பார்வை ரொம்ப டல்லா இருக்கு. என்ன கூப்பிட்டீங்களா? வயசான காலத்துல வக்கீல் எதுக்கு கூப்பிடுவாங்க? இது நான் தயார் செய்த உயில். சரியா இருந்ததுன்னா முறைப்படி எழுதி ரிஜிஸ்டர் பண்ணணும். என்னங்க அது, இப்படி எழுதிருக்கீங்க? ஏ, நான் சம்பாதிச்ச சொத்து நான் பெற்ற பொண்ணு, என் இஷ்டம் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அதுக்காக திடீர்னு இந்த முடிவுக்கு வரக்கூடாதுங்க. திடீர்னு செய்த முடிவு இல்லை தம்பி, தீர யோஜனை பண்ணி செய்த முடிவு தான். என் பொண்ணோட உயிரை பல முறை நீ காப்பாத்திருக்க, அதனால அவ உயிர் உனக்குத்தான் சொந்தம். நான் என் நண்பனுக்கு உதவி செய்யத்தான் இங்க தங்கினேன். இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் இப்ப என்னங்க அவசரம்? புரியுது, ஒரு பைத்தியத்தை உன் தலையில கட்ட போறதா நீ நினைக்கிற? ரவி, நான் அவ்வளவு சுயநலக்காரன் இல்லை. இந்த திருமணம் என் மக குணமடைஞ்சாத்தான், அதுவும் நீ விரும்பினாத்தான். முதல்ல உங்க பொண்ணுகிட்ட அனுமதி வாங்குங்க. ஏன் பொண்ணுகிட்டயா? ரவி, அவ சம்மதிச்சா? எனக்கு ஒண்ணும் தடையே இல்லை. இப்பவே அனுமதி வாங்குறேன். நீலா, நீலா. அண்ணா, அண்ணா. என்ன பாதி இன்னைக்கு அமாவாசை மறந்துட்டீங்களா? அமாவாசை மறந்தே போயிட்டேன். டாக்டர் கூப்பிட்டு, டாக்டர் கூப்பிட்டு. டாக்டர், இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு தான் நீலாவுக்கு சித்தப்பரம்பையும் தற்கொலை வெளியும் அதிகமாகும். பயப்பட வேண்டிய அவ்வளவு ஒண்ணும் சீரியஸ் இல்லைங்க. இடமாற்றத்துக்காக யாராவது அவங்களை வெளியில அழைச்சிட்டு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்போ நானே அழைச்சிட்டு வரேன். வேண்டாம் நாகராஜன், ரவி கூட போகட்டும். என்னன்னா இது? இல்ல, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன். ரவி, நீ அழைச்சிட்டு போயப்பா. என்னங்க அது, நான் தனியா கூட்டு போறதாவது? ஏய் ரவி, நீ தானே நரசிம்ம பல்லவர், மறுக்காம தயவு செஞ்சு அழைச்சி போயிட்டு வா. கம் ஆன் ப்ளீஸ்.